இந்த உலகத்திலே முதல் முதல்ல மின்னார்காலியில வச்சு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண்மணி யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த லேடியோட பேரு மார்த்தா பிளேஸ். சரியா 1899 மார்ச் 20 யூஎஸ்ல உள்ள நியூயார்க் ஸ்டேட்ல இந்த மார்த்தா பிளேஸ்ங்கிற பெண்மணிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த மார்த்தா பிளேஸ் யாரு, எதுக்காக ஒரு அரசாங்கமே ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே மோசமான வலிமிகுந்த மரண தண்டனையான இந்த மின்னார்காலி மரண தண்டனையை கொடுத்தது, அப்படி இந்த மார்த்தா பிளேஸ்ங்கிற பெண் என்ன செஞ்சாங்க, இப்படி இந்த மார்த்தா பிளேஸ்ங்கிற லேடியை பத்தின எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். யூஎஸ்ல இருக்கிற நியூ ஜெர்சி ஸ்டேட்ல உள்ள மில்ஸ்டோன் டவுன்ல 1849 செப்டம்பர் 18 ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு மார்த்தா காரட்சன். இந்த மார்த்தா காரட்சன்ங்கிற பெண் குழந்தை மில்ஸ்டோன் டவுன்ல தான் பிறக்கிறாங்க, அங்கதான் வளர்றாங்க. இந்த மார்த்தா காரட்சன் அவங்களோட 23 வயசுல இருக்கும்போது ஒரு நாள் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ரோடு மேல அதிக அளவுல படிஞ்சிருந்த பணியில சருகி கண்ட்ரோல் இல்லாம ரொம்ப வேகமா வந்த கார் ஒண்ணு மார்த்தா காரட்சன் மேல மோதி ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தால மார்த்தா காரட்சன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அடுத்ததா மார்த்தா காரட்சனுக்கு திருமணமும் நடக்குது. திருமணமான சில மாதங்கள்ல மார்த்தா காரட்சன் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. இப்படி எல்லாரும் மாதிரியும் ரொம்ப சகஜமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மார்த்தா காரட்சனுக்கு அவங்களோட வாழ்க்கையில விழுந்த பேரிடியா ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, மார்த்தா காரட்சன் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த கொஞ்ச நாள்ல அவங்களோட கணவன் இறந்து போயிட்டாரு. இப்படி எதிர்பாராத விதமா மார்த்தா காரட்சன் அவங்களோட கணவனை இழந்ததால கனியால தன்னோட குழந்தையை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால தன்னோட ஆண் குழந்தை இன்னொரு குடும்பத்துக்கிட்ட தத்து கொடுத்துட்டு அதே யூஎஸோட நியூயார்க் ஸ்டேட்ல இருக்கிற புரூக்ளின் கவுண்டில உள்ள ஒரு வீட்ல இந்த மார்த்தா காரட்சன் ஹவுஸ் கீப்பர், அதாவது வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா அந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. மார்த்தா காரட்சன் ஹவுஸ் கீப்பரா வேலைக்கு சேர்ந்த அந்த வீட்டோட ஓனர் பேரு வில்லியம் பிளேஸ். இந்த வில்லியம் பிளேஸ்ங்கிற நபருக்கு வைஃப் இல்ல, ஈடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த வில்லியம் பிளேஸ்க்கு மனைவி இல்லாததால மார்த்தா காரட்சன் இவரோட வீட்டுல வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே வில்லியம் பிளேஸ காதலிச்சு ரெண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வில்லியம் பிளேஸ திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மார்த்தா காரட்சன் அவங்களோட பேரை மார்த்தா பிளேஸ் அப்படினு மாத்திக்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில மார்த்தா காரட்சனை நாம மார்த்தா பிளேஸ் அப்படினே கூப்பிடலாம். என்னதான் காதலிச்சு திருமணம் செஞ்சிருந்தாலும் மார்த்தா பிளேஸ்க்கு வில்லியம் பிளேஸோட மகளான ஈடாவை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வில்லியம் பிளேஸ் தன்னை விட அவரோட மகளான ஈடாவை அதிகமா நேசிக்கிறதா மார்த்தா பிளேஸ் நினைச்சாங்க. ஈடா மேல பொறாமப்படவும் ஆரம்பிச்சாங்க. ஈடா மேல மார்த்தா பிளேஸ்க்கு இருந்த பொறாம வருஷங்கள் போக போக வெறுப்பா மாற ஆரம்பிச்சது. ஈடாவும் நல்லா வளர்றாங்க, 17 வயசு நிரம்பின ஒரு டீனேஜ் கேர்ளா மாறுறாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் காலையில மார்த்தா பிளேஸ்க்கும் வில்லியம் பிளேஸ்க்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பயங்கரமா தாக்கி அந்த பொண்ணை கீழே தள்ளிவிட்டு அங்க டேபிள் மேல வைக்கப்பட்டிருந்த ஆசிட் எடுத்து ஈடாவோட மூஞ்சில ஊத்தி தன்னோட வளர்ப்பு மகளான ஈடாவை அடிச்சே கொன்னிருக்காங்க இந்த மார்த்தா பிளேஸ்ங்கிற லேடி. ஈடாவை கொன்னதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வில்லியம் பிளேஸ்க்கு தெரிஞ்சா தன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு நினைச்ச மார்த்தா பிளேஸ் வில்லியம் பிளேஸ் வீட்டுக்கு வந்ததும் அவரையும் கொல்றதுக்காக நேரா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க இருந்த ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு மார்த்தா பிளேஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பதுங்கி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல வில்லியம் பிளேஸும் வீட்டுக்குள்ள வராரு. அங்க கொடூரமான முறையில இறந்து போய் கிடக்கிற தன்னோட மகளான ஈடாவை பார்த்து கதறி இருக்காரு. அப்போ எதிர்பாராத நேரத்துல திடீர்னு வில்லியம் பிளேஸ்க்கு முன்னாடி கோடாலியோட வந்து நின்ன மார்த்தா பிளேஸ் தன்னோட கையில இருந்து கோடாலியை வச்சு வில்லியம் பிளேஸ சரமாரியா தாக்கியிருக்காங்க. அப்போ வில்லியம் பிளேஸ் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தட்டு தடுமாறி மார்த்தா பிளேஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ரத்த கலரியா வீட்டை விட்டு வெளியில ஓடி இருக்காரு. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இருந்த மார்த்தா பிளேஸ் சிலிண்டரை வெடிக்க வச்சு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே மார்த்தா பிளேஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ரத்த கலரியா ஓடின வில்லியம் பிளேஸ் தகவல் கொடுத்தது மூலமா நியூயார்க் சிட்டி போலீஸால மார்த்தா பிளேஸ் கைது செய்யப்பட்டாங்க. விசாரணையில மார்த்தா பிளேஸ்க்கு எதிராக மார்த்தா பிளேஸோட இரண்டாவது கணவரும் இறந்து போன 17 வயசு பொண்ணு ஈடாவோட அப்பாவுமான வில்லியம் பிளேஸ் சாட்சி சொன்னாரு. அதனால இந்த கொலை வழக்குல மார்த்தா பிளேஸ் மேல சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டு மார்த்தா பிளேஸ கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கினாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எலக்ட்ரிக் சேர்ல வச்சு கொல்லப்படணும் அப்படின்னு மார்த்தா பிளேஸ்க்கு மரண தண்டனை விதிச்சாங்க. மரண தண்டனைக்கு பயந்த மார்த்தா பிளேஸ் அவங்களோட வக்கீல் கிட்ட அந்த டைம்ல நியூயார்க் ஸ்டேட்டோட கவர்னரா இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டை மீட் பண்ணி என்னோட மரண தண்டனையை ரத்து செய்ய சொல்லுங்க அப்படின்னு மார்த்தா பிளேஸ் அவங்களோட வக்கீல் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மார்த்தா பிளேஸோட
வக்கீலும் சரின்னு சொல்லிட்டு கவர்னர் தியோடர் ரூஸ்வெல்ட் மீட் பண்ணி கோரிக்கையை முன் வச்சாரு. ஆனா கவர்னர் தியோடர் ரூஸ்வெல்ட் மார்த்தா பிளேஸோட மரண தண்டனை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களோட கோரிக்கையை தள்ளுபடி செஞ்சாரு. சரியா 1899 March 20 மார்த்தா பிளேஸ் அவங்களோட கழுத்துல இருந்து கால் முனி வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஒரு பிளாக் டிரெஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட மரண தண்டனையை நிறைவேற்றப்பட போற அந்த அறைக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த அறைக்குள்ள இருந்த அதிகாரிகள் மார்த்தா பிளேஸ் அந்த எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு அவங்களோட உடம்புல கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்த்தா பிளேஸோட அடர்த்தியான தலைமுடியும் அவங்க கழுத்துல இருந்து கால் நுனி வரைக்கும் ஃபுல் பாடியும் கவர் ஆகுற மாதிரி போட்டிருந்த அந்த பிளாக் டிரெஸும் எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே இடைஞ்சலா இருந்தது. இருந்தாலும் அதிகாரிகள் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 1760 volt கரண்ட்டை மார்த்தா பிளேஸோட உடம்புல பாஸ் பண்ணி மார்த்தா பிளேஸோட மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க. 1899 மட்டும் மார்த்தா பிளேஸ்க்கு முன்னாடி 11 இந்த எலக்ட்ரிக் சேர் தண்டனை மூலமா கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அந்த 11 ஆண்கள் அப்படின்னும் 12வதாதான் இந்த மார்த்தா பிளேஸ்ங்கிற பெண்மணி இந்த எலக்ட்ரிக் சேர் தண்டனை மூலமா கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே எலக்ட்ரிக் சேர் தண்டனையால கொல்லப்பட்ட முதல் பெண் இந்த மார்த்தா பிளேஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. 1890 இருந்து 2010 வரைக்கும் நியூயார்க் ஸ்டேட்ல சுமார் 8800 மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல 4374 தண்டனைகள் இந்த எலக்ட்ரிக் சேர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்த்தா பிளேஸோட ஸ்டோரி எப்படி இருந்தது, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.